ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். ஓம் நர்பவி, வணக்கம். இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, பல சிக்கல்களில் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, அதை நான் வந்து தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எந்த சிக்கலை முதல்ல தீர்க்கிறதுன்னு எனக்கே தெரியலை. ஒரு ரெண்டு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையில் எனக்கு அடுக்கடுக்காக நிறைய பிரச்சனைகளில் என்னை சுற்றி சூழ்ந்துருச்சு. இப்போ நான் அதிலிருந்து எப்படி விடுபட்டு வெளியே வர்றதுன்ற அர்த்தம் புரியாமல், எதுக்காக எந்த தெய்வத்தை வணங்கணும்னு தெரியாமல், எல்லாமே பிரச்சனையாக இருக்குதுன்னு முடங்கி போய் உட்காந்துருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம். இதை 11 நாட்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், விநாயகரை நினைத்து வீட்டிலேயே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். இதை தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படுத்திட்டு உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நர்பவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும் இல்லை எழுதணும்னா கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இந்த 11 நாட்கள் எப்படி விநாயகர் நினச்சி நீங்கள் வழிபடணும்னா, வீட்டில் வந்து விநாயகருடைய சின்ன சிலை இருக்குது இல்லை ஒரு புகைப்படம் இருக்குன்னா அதுவே போதுமானது. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல நாளாக எந்த நாளாக இருந்தாலும் வாரத்தில் எடுத்து தொடங்கிக்கோங்க. ஆனால் 11 நாளும் தடையின்றி இந்த விஷயங்கள் போகணும். பெண்கள் முக்கால்வாசி கேட்குற நேரம், இதில் வந்து நான் வந்து வீட்டுக்கு தூரமாயிட்டேன் அப்படின்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது, நடுவில் ஏன்னா அதுக்கு வேறு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. திரும்பவும் நீங்கள் முதல்ல இருந்து நல்ல நாள் பார்த்து ஆரம்பிங்க. இல்லை, உங்களோட தீட்டு காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இதை எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும்னா, இது வீட்டிலே பண்ணக்கூடிய பூஜை தான். காலையில் அதிகாலையில் 5:30 மணிக்கு முன்னாடி இந்த பூஜை முடிஞ்சிடணும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நீங்கள் இதை பண்ணணும். காலை 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே எப்போனாலும் நீங்கள் இதை செய்யலாம். இதுதான் ஒரே நேரம், சிறந்த நேரம். தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் பண்ணணும். எந்த நாள்லேருந்து பண்ணணுங்கிறது நீங்களே காலண்டரில் நல்ல நேரம் பார்த்து, அதை நல்ல நாள் பார்த்து நான் சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணணும். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னா, தினமும் புதுசாக ₹1 காயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நாளைக்கு பூஜைனா இன்றைக்கே எடுத்து வச்சுக்கணும். ஸோ 11 ₹1 நாணயங்கள் தேவை. தினமும் புதுசாக ஒரு வெத்தலை, மொத்தம் 11 நாளைக்கு 11 வெத்தலை தேவை. அதே மாதிரி 11 நாளைக்கும் மஞ்சள் ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க. அருகம்புல், டெய்லி அருகம்புல் ஒரு 2-3 அருகம்புல் தேவைப்படும். மொத்தமே இதுதான், வேறு எந்த விஷயமும் பரிகாரத்துக்கு தேவை கிடையாது. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மஞ்சளை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா இருக்க பிடிச்சி ஒரு பிள்ளையார் செஞ்சு அந்த என்ன சொல்கிறது வெத்தலையில் வச்சுட்டு, அதுக்கு குங்குமம் வச்சுட்டு, அருகம்புல் அது மேலே என்ன பண்ணுங்கள், வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ₹1 நாணயம் வச்சு பூஜை அறையில் தீபதூபம் காட்டி மனசார வேண்டிட்டு, அந்த பிடிச்சு வச்ச பிள்ளையாருக்கு பக்கத்தில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வெள்ளத்திரி, அதாவது பஞ்சுத்திரி ஏற்றி, இந்த திரி ஏற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை மனசார வேண்டுங்க. இது செஞ்சால் இது கிடச்சிருமான்ற சந்தேகம் ஒரு துளி கூட இல்லாமல் இந்த விஷயத்தை கச்சிதமாக பண்ணி முடிங்க, சரிங்களா? அதை தீபம் ஏற்றிட்டு தீப தூபமெல்லாம் காமிச்சிட்டு மனசார வேண்டிக்கோங்க. மனசார வேண்டிட்டு என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி காலைல பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா, இன்றைக்கி மாலை ஒரு 6 மணிக்கு என்ன செய்யணும்னா, அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாரை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி செடிக்கோ கொடிகளுக்கோ ஊற்றிட்டு அந்த வெத்தலையை செடி கொடிகள்லையோ மரத்துக்கடியிலையோ நீங்கள் போட்டுடலாம். அந்த 1 ரூபா நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரமா என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு சாமியுடைய அறையிலேயே வச்சிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து 11 நாட்கள் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம், 11வது நாள் கடைசி நாள் காலையில் என்ன பண்ணணும்னா, பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு இனிப்பில் குளக்கட்டையோ இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மோதகமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து சூண்டல் ஏதாவது செஞ்சு அவருக்கு படைச்சி பூக்கள் வாங்கி வச்சு மனதார வேண்டி 11வது நாள் பூஜையும் மனசார பண்ணி முடிச்சுட்டு, அந்த 11 ரூபாய் நாணயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போய் அன்னைக்கே கோவிலில் போய் என்ன பண்ணணும், நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே அந்த உண்டியலில் போட்டுட்டு வந்துட்டு கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து சாமிக்கிட்ட உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு விடலை தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு வாங்க. மொத்தமே பரிகாரம் இவ்வளவு தான். மிகவும் எளிமையான பரிகாரம், ஆனால் 100% உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம். இதை மனசார செஞ்சிங்கனாலே 11 நாளுக்குள்ளே உங்களுடைய எல்லா விஷயங்களும் தீர்ந்துடும். ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க, பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிரும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பரிகாரத்தில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.